Hi, this is Arya. Please subscribe to TalksOfCinema. தூய கல்ச்சக்கு எண்ணிக்கு நீஹா ஆயில். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா. பிக் பாஸ் சீசன் ஃபைவ் டே 88 க்கான ரிவ்யூ. ஷோவுடைய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜு டிக்கெட் டு ஃபினாலே ஒருத்தர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவருடைய டாஸ்க்கை விட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்குள்ளே யாருக்கூடையும் பேசவே பயமாக இருக்குது, ஏன்னா அடுத்த வர டாஸ்க்லலாம் இதை வச்சு தான் பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கேமரா கூடயே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. சில இடத்துல தனியாகவும் புலம்பிகிட்டே இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நிறைய இடத்துல டிஸ்கஷன்லாம் போயிட்டே இருக்குது. மாற்றி மாற்றி புது முகங்கள், இப்போ தான் நிறைய முகங்கள்லாம் வெளியே தெரியுது அப்படின்லாம் சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க. அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஸோ நிருப்பு வந்து நேத்திலேருந்தே சுக்கேட்டுட்டே இருக்கார்ல, யார் எதுக்காக விட்டு கொடுத்துட்டீங்க, எதுக்காக உங்கள் முட்டையை நீங்கள் உடச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு உன்னை வெளியே அமைச்சிட்டோம்ல, அப்பயே போதும்டா, அதுவே போதும். அடுத்ததாக பார்த்தோன்னா எனக்கு கூட இன்னொருத்தர், நான் எனக்கு வந்து மக்கள் நம்பிக்கை நிறையவே இருக்குது, ஸோ என் கூட இன்னொருத்தர் வரணும் அப்படின்றதுக்காக தான், அவங்களுக்கு அதை டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக சொன்னாலும் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் ராஜு சொல்லியிருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி பிரியங்காவும் தாமரையும் பேசிக்க மாட்டாங்களா, ஸோ நம்ம ராஜு வந்து ரெண்டு பேரும் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணுறாரு. தாமரைக்கு வந்து பிரியங்கா கூட பேசணும் அப்படின்ட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. பட் பிரியங்கா வந்து இனிமேல் நம்மளுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒதுங்கியே இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பண்ணுற விதம்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஏன்னா வந்து ரெண்டு பேரும் டைரெக்டாக பேசிக்க மாட்டாங்களாம், பட் இன்னொருத்தர் மூலியமாக பேசிப்பாங்களாம், அந்த மாதிரி தான் இருந்தது. இவங்க வந்து தேங்காய் தண்ணியை வந்து பிரியங்கா கொடுக்கவும், பிரியங்கா வந்து சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து அவங்க கிட்ட வைக்கிறதும், அது சாக்லேட் இப்படிலாம் கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் இது பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லும்போது இவங்க தேங்காய் எடுத்து சாப்பிடுங்க, எனக்கும் அல்சர்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிபி கிட்ட சொல்லி தாமரைக்கு சொன்ன விதம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சிபி சொல்லுவார்ல, பழைய படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்து நம்மளுக்கே காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிபி சொன்ன விதம் எனக்கும் உண்மை தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து சம்சாரம் என் மின்சாரம், ஸோ அதில் வந்து அது மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அது மாதிரி தான் அது ஒரு செவுர்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அது மாதிரி தான் பேசிப்பாங்க. ஸோ இவங்களும் அந்த மாதிரி தான் விளையாடுறாங்களோ அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, காலையில் வந்து மங்காத்தா சாங் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து சாங்ஸ் எதுவுமே நம்மளுக்கு காட்டப்படலை, ஏன்னா வந்து உள்ள டாஸ்க்லாம் நிறைய நடக்குது அப்படின்றதுனால டேரெக்டாக டாஸ்க்கு தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. சாங்ஸ் காலையில் என்ன சாங்ஸ் போடுறாங்க அப்படின்லாம் காட்டலை. பட் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து வலிமை படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருந்தது, ஸோ அதை கனெக்ட் பண்ணுற விதத்தில் வந்து அந்த பாட்டை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதை தாண்டி வந்து ஒரு டாஸ்க் நடந்ததில்ல, இன்னைக்கு மற்ற மூணு ஹவுஸ்மேட்ஸ்க்கும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான டாஸ்க் நடக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க்காக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா முட்டை டாஸ்க்கும் சரி இதுவுமே சரி ரொம்ப மென்டலியான டாஸ்க்காக இருந்துச்சு. பட் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு சேஃப் கேம் விளையாடிட்டே இருக்காங்க அப்படின்னும்போது பிக்பாஸ் வந்து வேறு விதமாக கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்குலாம் என்ன ஃபீல் ஆகுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய கேள்வி வந்து ரொம்ப சில்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களுடைய நேர்படை கேள்வியாக இல்லாமல் சும்மா ஏதோ கேட்கணுமே அப்படின்றதுக்காக கேட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தாமரை கேட்ட கேள்வியும் சரி, ராஜு கேட்ட கேள்வியும் சரி, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஆனால் வந்து நம்ம நிருப்பும் சரி பாவனி அவங்களுக்குள்ள இருக்க கிளாரிட்டியை வந்து கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக கேட்டுகிட்டே இருந்தாங்க. மற்றபடி வந்து எல்லாருடைய கேள்வியும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. இந்த டாஸ்க் வந்து இந்த இடத்துல கரெக்டாக அப்படின்ற மாதிரியும் எனக்கு இருந்தது. ஏன்னா வந்து போன வாட்டி பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ல எஸ்கேப் ஆகிறதுக்கே வந்து ரொம்ப கடினமான டாஸ்க்காக இருந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டாஸ்க், ஈஸியான டாஸ்க்குன்னு இல்லை, ஹவுஸ் மேட்ஸ் வந்து அதோடைய சீரியஸ்னஸ் இல்லாமல் அந்த மாஸ்க் போட்டுகிட்டே விளையாடிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிபியும் அமீர் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்க ரெண்டு பேர் போகிறாங்க. அதில் யார் டிக்கெட் டு ஃபினாலேயில் செலக்ட் ஆக போகிறாங்க, நம்ம நிருப்புக்கு வந்து அமீர் ஜெயிக்கணும் அப்படின்றது இருக்குது, பட் ராஜுக்கு வந்து சிபி வரணும் அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க. ஸோ நீங்களாம் என்ன யாரை ஃபீல் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தாமரையும் நம்ம நிருப்பும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்களே. ஸோ பிரியங்கா பார்க்கும்போதெல்லாம் வந்து பாவமாக இருக்குது, பட் அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப விஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்கிறாங்க. அப்போ நிருப்பு வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் விளையாடிட்டு இருக்காங்க. நேத்தே பார்த்தோன்னா அன்பு ஒரு ஆயுதம்னு சொல்லுவாங்க பார்த்தியா, என் கூட வந்தோடனே க்ளோஸ் ஆன விதமும் இப்போ வந்து வேறு விதமாக விளையாடும் போதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் விளையாடுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து ராஜுவை வந்து ஃபஸ்ட்டு பிடிக்காதுன்னு சொன்னாங்க. எதனால் ராஜுவை பிடிக்காது, எதுக்காக கோவம் அப்படிலாம் தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு டீம் இருந்தது, நான் அபிஷேக், ஸோ அந்த டீம் வந்து இருந்தாங்க. அது இப்போ உடஞ்சி போனோடனே திருப்பி ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்போ தாமரை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் ராஜுக்கூட அண்ணாச்சி கூட இருக்கிற வரைக்கும் பிரியங்கா கிட்டே போனதே இல்லை, பேசினதும் இல்லை. ஒன்ஸ் அண்ணாச்சி வெளியே போனதுக்கப்புறம் பிரியங்கா கிட்டே ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. பாவனி என்ன சொல்கிறாங்கன்னா,
அவங்க வந்து என்கிட்ட ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கனே புரிய மாட்டேங்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து நான் மட்டும் தான் பிடிக்காது, பட் எல்லாருக்கூடையும் அவங்க ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. அதனால தான் வந்து அந்த எக் டாஸ்கில் கூட என்கிட்ட வந்து மோதுறாங்க. நான் அதுக்கு தான் கேட்டேன், உண்மையாகவே நீங்கள் விளாடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக யார் கூட விளாட முடியுமோ அவங்க கூட நீங்கள் விளையாடிருக்கணும், எதுக்காக என்ன டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தாமரை அதான் சொல்கிறாங்க, ஆமாம் அதுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு என்ன டார்கெட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் உன்னை டார்கெட் பண்ணாங்க, எனக்கு உங்ககிட்ட வந்து ராஜு நடந்துகிட்ட விதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை ஃபீல் பண்ணுறாங்க. தாமரைக்கும் இப்போ வந்து பிரியங்கா கூட ராஜு இருக்கிறது வந்து பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ராஜுக்கு வந்து உண்மையாகவே அந்த அக்கறையும் அந்த பாசமும் தாமரை மேலே இருந்துக்கிட்டே இருக்கோ அப்படின்ற மாதிரியும் இருந்தது. ஏன்னா நைட் பார்த்தீங்கன்னா தாமரை கூட பேசும்போது சொல்லுவாங்க, நீங்கள் வந்து தனியாக போய் காந்துக்கிற, தனியாக போய் வளர, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நாங்கள் யாருமே ஒன்று ஒதுக்கலை, நீயாக தான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, எதுக்காக அந்த மாதிரி பண்ணுற, இனிமேல் அந்த மாதிரி இக்காராத அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க ராஜுவை பொறுத்த வரைக்கும் கோபமாக இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரிஞ்ச அந்த மாடுலேஷனில் தான் கொண்டு போகிறாரு. ஸோ இந்தத்துலேயும் அதே மாடுலேஷனில் தான் சொன்னார், மற்றவங்கள மாதிரி வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் வந்து எனக்கு காட்டிக்க தெரியாது, பட் எனக்கு வந்து நீங்கள் தனியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன விதத்தில் பார்க்கும்போது உண்மையாகவே அவருக்கு வந்து தாமரை மேலே ஒரு விதமான பாசம் இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பிரியங்கா பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கூடையும் பேசவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமராக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற விதம்லாம் வந்து தப்பாக தெரியுது, வேறு விதமாக எடுத்துக்கிறாங்க, அதையும் வந்து வேறு விதமாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருக்கிட்டையும் பேச பயமாக இருக்குதுன்னு நான் அவங்க கூடயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு கேட்பார்ல, நீங்கள் வந்து தாமரை கூட சண்டை போடுற, அது ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒன்றா சேர்ந்துக்கிறீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களை இங்கே புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிரியங்காவும் வந்து தெளிவாகவே சொல்லிடுறாங்க, இல்லை இல்லை ராஜு நீ வந்து ஒரு விதமாக கோபத்தை காட்டுவேன், எனக்கு வந்து எப்போ கோவம் வருதோ அப்போ உடனே நான் காமிச்சிருவேன், உன்ன மாதிரிலாம் நான் கிடையாது. நீ எப்படி அக்ஷரா கிட்ட வந்து அந்த பலூன் டாஸ்க்லேயும் சரி அந்த டைஸ் டாஸ்க்லேயும் ஏறிக்காந்த பற்றியா, அது உன்னுடைய விதம், எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு கத்தி பேசுகிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விதம். ஸோ அவங்க வந்து என்ன சொன்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எது சொன்னாலுமே வந்து அன்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அது ஆயுதம்னு சொல்கிறாங்க, இல்லை கோவப்படுறோன்னா ஏன் கத்துற ஏன் சண்டை போடுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம யாருக்கிட்டையும் பேசாமல் இருந்தோன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த கட்டம் என்ன மாதிரி போட்டி இருக்க போது, அதில் யார் டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.